தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு, அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக நிறைய பேர் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பெஸ்ட்டு, நல்ல விஷயம். நம்ம நீட்டு தொடர்பான வீடியோக்களும் கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளஸ் டூவில் வந்து நம்ம நீட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது எக்ஸாம் எழுதுறீங்க, அது கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஓகே. இன்கேஸ் நமக்கு அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பாக நமக்கு ஒன்று வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணுறது. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி டென்த்துலேருந்து இங்கே ப்ளஸ் ஒன் சேரும்பொழுது நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றத ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அதே லைனில் உங்களால் பயணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை, நிறைய பேர் பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒனில் ஒரு குரூப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணவங்க, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த குரூப் வேறு கிடைச்ச குரூப் வேறு அந்த மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணவங்க, இந்த மாதிரி மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமாக இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் எடுத்த குரூப், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த குரூப்போ அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்த குரூப்போ எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஹையர் ஸ்டடியில், இது இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி உள்ள மாணவர்களுக்கு எந்தமான ஹையர் ஸ்டடியில் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்த மாணவர்களுக்கு பிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவர்களுக்கு என்னென்னமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது, அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி எது எக்ஸாமெலாம் எழுத வேண்டியிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மாணவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி உள்ள மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாரி, பயாலஜி கிடையாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போ என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன, நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் ஆஃப்டர் 12th கேரியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இப்போ பிசிஎம் படித்த மாணவர்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவர்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் காமர்ஸ் குரூப் இந்த மாதிரி ஒரு ஒரு இது குரூப் படித்த மாணவர்களுக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படித்த மாணவர்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறது. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி அப்படின்னா ஒரு 4 வருடம் அல்லது 3 வருடம் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்களுக்கு, நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது டாப் லிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸுமே எலிஜிபிள் தான், ஆனால் டாப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து இன்ஜினியரிங் 4 வருஷ கோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற எல்லா கோர்ஸுமே நம்மளால் படிக்கலாம். இதை படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு வித் ஹை பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் டூவில். அட்மிஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் இருக்கலாம், நீங்கள் வந்து ஐஐடி என்ஐடி போன்ற இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின் வந்து எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், கேட் மாதிரியான எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எல்லா காலேஜிலும் அது இருக்குமானால் நார்மலாக நீங்கள் படிக்கிறதுக்கு அது தேவைப்படாது. ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எல்லாமே வரும், அதாவது நீங்கள் பேச்சுலர் பிஎஸ்சி தமிழ், பிஎஸ்சி இங்கிலீஷ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் படிக்கலாம். ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பும் சேர்த்து வச்சு உங்களால் படிக்க முடியும், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த கோர்ஸ் நீங்கள் பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த கோர்ஸ் படித்தாலுமே அது வந்து 3 இயர்ஸ் வரும், அந்த 3 இயர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிற மாணவர்களாக இருந்தேன்னா இன்ஜினியரிங் லைனில் எப்படி வேணால் போக முடியும். ஸோ அல்லது இப்போ நான் சொன்ன கோர்ஸில் 3 வருட கோர்ஸ் எதை வேணால் நீங்கள் படிக்கலாம், 55% வந்து நீங்கள் வந்து மார்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த டைமில். இது வந்து மெரிட் பேஸ்டு அட்மிஷன் தான், இது ப்ளஸ் டூவில் எடுக்கிற மதிப்பெண்ணை பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இந்த பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேவி ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸு, இந்தியன் நேவி ஆஃபீஸர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு படிச்சிருக்கணும், கண்டிப்பாக அன்மேரிடு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அது ஒரு கண்டிஷனாகவே சொல்கிறாங்க. இந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்டிஏ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் கிராக் பண்ணியிருந்தீங்க தான் இதில் வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் 5 இயர்ஸ் கோர்ஸு. ஸோ இது ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவருங்க, ஒரு ஹை பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் இது நம்மளால் படிக்க முடியும். இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உண்டு.
ஐஐடி என்ஐடிலாம் படிக்கணுன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதணும், கேட் எக்ஸாம் எழுதணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சில காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க, சில காலேஜில் இருக்காது, அதை நீங்கள் காலேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நேவி, நேவியில் நாட்டிக்கல் சயின்ஸு அண்ட் மரைன் இன்ஜினியரிங், நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், ஹார்பர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து 4 இயர்ஸு, நாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் இருக்குது. இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்கணும். இதை வந்து இப்போ எடுக்கணுன்னா நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தேவை. நீ நாட்டிக்கல் சயின்ஸு மரைன் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணுன்னா நேவியில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ரெண்டாவது ரெக்கார்டு விஷன், அதாவது ஐசைட் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஐசைட்டை செக் பண்ணணும், செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த படிப்பையும் உங்களால் படிக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே அப்பன்டீஸ், ரயில்வே அப்பன்டீஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் செலெக்ஷன் வந்து கேண்டிடேட்ஸ் டேக் அப் லீடர்ஷிப் பொசிஷன் இன் தி இந்தியன் ரயில்வேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 ஆஃபீஸராக நம்மளால் வந்து அந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் 4 இயர்ஸு இதை படித்து முடித்ததுக்கப்புறம். தென் வந்து இதுக்கும் வந்து ப்ளஸ் டூவில் ஒரு 60% உங்களுக்கு உங்களுக்கு அக்ரிகேட் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதற்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து குவாலிஃபையை இவங்களை எடுத்துக்கிறாங்க. தென் அடுத்து முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளையிங் ஸ்கூல் அவங்க நடத்துகிற பைலட் பயிற்சி, பைலட் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஆகலாம், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுக்கலாம், தவறில்லை. ஆனால் ப்ளஸ் டூவில் வந்து 50% மேலே மார்க் தேவை. அதே போல் மேக்ஸு ஃபிசிக்ஸு இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ் இருந்ததுன்னா டு பி எலிஜிபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸுக்கு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிபிஎல் ப்ரோக்ராமில் 2 to 3 இயர்ஸ் இந்த பயிற்சி எடுக்கணும். இது இல்லாமல் இட் டேக்ஸ் வந்து 18 to 24 மந்த் வந்து கெட்டிங் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸு. இது எப்படின்னா நீங்கள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 18 to 24 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். அதற்கு 18 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. ரெண்டாவது 16 வயசு பூர்த்தி ஆகியிருந்தால் உங்களை ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸும், 17 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ், தென் 18 இயர்ஸில் வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு FAA மெடிக்கல் சர்டிஃபிகேட் தென் அப்ளை ஃபார் FAA ஸ்டூடெண்ட் பைலட் சர்டிஃபிகேட் வந்து தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பைலட்டுக்கு அப்ளை பண்ணி படிக்கவும் முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, லெசன்ஸ் நடக்கும், இந்த ப்ரைவேட் பைலட்ஸ் நாலேஜ்லாம் கொஞ்சம் நிறையா கேதர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் பைலட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இதில் நடக்கும். ஸோ அப்படி தான் அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இதை வந்து எடுக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தால் நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ நான் சொன்னது மெயினான விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து சொன்ன கோர்ஸில் பற்றி டீட்டெயில் வேணும், இன்டெப்த்தாக டீட்டெயில் வேணும்னு சொன்னால் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ஸை பற்றி இன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் திரும்ப வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மேலே சொன்ன படிப்புகள் எந்த படிப்பு படித்தாலும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ டேட்டா அனலைசிஸ்ட், நீங்கள் சிஸ்டம் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா டேட்டா அனலைசிஸ்டாக இருக்கலாம், ஆர்கிடெக்சர் டிசைனாக இருக்கலாம், பிஆர்க்கெலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்டீரியர் டிசைனாகவும் வர முடியும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து உங்களால் போக முடியும். தென் வந்து கேரியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கணும், கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க ஏர்ஃபோர்ஸ் பைலட் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும், ரிசர்ச் அனலைசிஸ்ட், ஸ்கூல் டீச்சர்ஸ், கோ பைலட்டாகவும் இருக்கலாம், சீஃப் பைலட்டாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இப்போ சொன்ன படிப்புகள்லாம் ரொம்ப பெஸ்ட்டான படிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிய தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.